நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். சரவணன் ஐட்டத்தில் கேட்குறாரு, பாருங்க ஐயா, நான் பகவத்கையோட புரிதலை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய கடந்த கால வாழ்க்கையிலேருந்து இப்போது இந்த புரிதல்னால ரொம்ப மாற்றம் ஏற்பட்டு தான் இருக்குது. அதை நடைமுறை வாழ்க்கையில் கூட உணரத்தான் செய்கிறேன். ஆனாலும் இந்த கணவன் மனைவிங்கிற இந்த உறவோட மட்டும் இன்னும் கோபம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கோபத்தினால ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் கூட வந்துடுது. அதுலேருந்து விடுபட்டு நிறைவே வாழ்கிறது எப்படிங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. இதுக்கு அவர் பதில் சொல்கிறார், பாருங்கள் ரவி, இங்கே பாருங்கள், இந்த புரிஞ்சிக்கிட்ட நம்மளுக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு ஏற்பட்ட கோபம் நம்ம மனசோட கவனத்துக்கு தெரியாமல் ஏற்பட்டதா, இல்லாட்டி நம்ம மனசோட கவனத்துக்கு தெரிஞ்ச பிறகு ஏற்பட்டதா, இப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்வி அந்த இடத்துல இருக்குது. நம்முடைய மனசோட கவனத்துக்கு வராமல் ஏற்பட்ட கோபத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏற்பட்ட கோபத்துக்கு நம்ம பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் புரிதலுங்கிறத கூட. எந்த நிலைமையில் நம்மளுடைய மனதோட கவனத்துக்கு தெரிய வருதோ அதுக்கப்புறம்தான் நம்ம அந்த பதட்டத்திலேருந்தே ஒரு மாதிரி ஒரு நிதானத்துக்கு கூட வரோம். நம்ம நிதானத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம எதிர்கொண்ட கோபத்தை நம்ம புத்திபூர்வமாக ஒரு சரியான அணுகுமுறையோட அணுகிறதுக்கான ஒரு சரியான செயலை கூட செய்ய முடியும். அதுக்கு முன்பாகவே நடந்த எதுக்கும் நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நம்ம மீறி நடந்தது அப்படின்னு சம்பாதோட முடிச்சுக்கணும். நம்மளை மீறி நடந்ததுன்னு எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் இந்த கோபத்தை கடந்து ஒரு நிதானத்தோடு நம்மளால் செயல்படக்கூட முடியும். இப்படி கணவன் மனமே இழந்து வாழ்கிற பலருக்கும் கூட இந்த கோபம் ஏற்படுறது ஒரு சாதாரண ஒன்று தான் இருந்துகிட்ருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னா இப்போ கணவன் மனைவின்னு வரப்ப ஒருத்தரோட இயல்பு விருப்பம் வெறுப்பு பிடிச்சது பிடிக்காதுன்னு பல விஷயமும் இன்னொருத்தருக்கு தெரியும். இருந்தாலும் கணவனுக்கு வந்து மனைவி இப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. நம்மளுக்கு பிடிச்சது விரும்பியது நடக்கிறப்ப மகிழ்ச்சியும், பிடிக்காதது நடக்கிறப்ப கோபமும் வெறுப்பும் கூட வருது. இப்படி ஏற்படுறதுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த இடத்துல காரணமாக இருக்குது. பொதுவாக நம்மளோட நடைமுறை குடும்ப வாழ்வில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகிட்ட நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பாருங்கள், மனைவி ஏதோ ஒரு மனைவியோட ஏதோ ஒரு செயல் வந்து கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தின்னு வச்சுக்குவோம். கோபம் ஏற்பட்டதும் ஏதோ சில வேண்டாத வார்த்தையில் பேசிப்படுறாரு அவர். கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. விவாதத்தோட உச்சிக்கு போய் இனிமேல் பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஒட்டுமொத்த வெறுப்புணர்வு வந்துடுது. பிறகு கொஞ்ச நேரம் கடந்து தான் நம்மளோட மனசோட கவனத்துக்கு அது தெரியுது. நம்ம கோபப்பட்டு அன்றைக்கி அந்த மாதிரி அப்போ நடந்திருக்கக்கூடாது, அது சரியில்லைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம நடந்துக்கிட்டது சரியில்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்துடுது. நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச கோபத்தோடய நம்மளே போராடுறோம். நம்ம இப்படி நடந்துக்கிட்டது நம்மளுக்கே கூட பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம ஒரு வருத்தமும் வேதனையும் கூட படுறோம். நம்ம இப்படி நடந்துக்கிட்டதால் நமக்கு நம்ம மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. நம்மளுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிக்கு நம்ம வந்து நம்ம தரப்பு நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் திருப்பி திருப்பி போராடுறோம். நம்ம வந்து நம்ம மனைவிடம் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து நம்மளோட தரப்பு நியாயத்தை நியாயப்படுத்துறதுக்கு தான் திருப்பியும் போராடிக்கிட்டே இருக்கோம். நம்ம கோபப்பட்டு அப்படி நடந்துக்கிட்டது தவறுன்னு சொல்லி நம்மளால் நம்ம மனைவிக்கிட்ட ஒத்துப்போக முடிய மாட்டேங்குது. நீ தான் சரியாக புரிஞ்சிக்கலன்னு சொல்லி நம்ம தரப்பு நியாயத்தையே திருப்பி நிரூபிக்க விரிஞ்சு பழையபடி சண்டை போடுறோம், இல்லை போராடிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு வழக்கமான நிகழ்ச்சி அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற சண்டை சச்சரவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது நமக்கு நம்மளோட மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக நம்மையும் மீறி ஒரு கோபம் வந்துடுது. நமக்கு ஏற்பட்ட கோபத்தினால நம்மையும் மீறி சில வேண்டாத வார்த்தையை பேசிவிடுறோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அல்லது அது முடிஞ்ச பிறகு தான் நம்மளோட மனசோட கவனத்துக்கு நம்ம கோபப்பட்டது நம்ம கவனம்னு பேசிட்டோங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம இவ்வாறு பேசியது நம்மளுக்கே சரியானதாக கூட தெரியல, அது சரியானதாக பட மாட்டேங்குது நமக்கு. அதனால நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்துடுது. நம்மளுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிக்காக மனைவிட்ட போய் நம்ம தரப்பு சமாதானத்தை போய் பேசுகிறோம். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு முதல்ல கோபம் வந்துச்சு. கோபம் வந்த பிறகு தான் நம்மளோட கவனத்துக்கு அந்த கோபம் வந்து முதல்ல நமக்கு தெரியாமல் வந்துடுது. கோபம் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளோட கவனத்துக்கே அது வருது.
தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு குற்ற உணர்ச்சி வருது. குற்ற உணர்ச்சி வந்தது கூட நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நடந்த செயலை நம்ம வந்து நியாயப்படுத்தி கொண்டதுக்காக திருப்பி திருப்பி போராடிட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம மனைவிக்கு வந்து நம்ம கோபப்பட்டுறது பேசியது மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறமேட்டு கோபம் வந்து நம்மளோட மனசோட கவனத்துக்கு தெரியறதும் அவருக்கு தெரியாது. நமக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியும் அவருக்கு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிக்காக நம்ம போய் அவங்கக்கிட்ட சமாதானம் செய்கிறதையும் அவங்க எதிர்பார்க்கல. இதனால் இப்போ நமக்கு ஏற்பட்ட கோபத்தினால இந்த ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிக்காக மனைவியை சமாதானம் செய்யறதா நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிற எல்லா முயற்சியும் எல்லா வேலையுமே உண்மையிலேயே நம்மளை நாமே சமாதானம் செஞ்சதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு வரக்குறோம். அது எல்லாமே நம்மளை மீறி வெளிப்பட்ட கோபத்துக்கு நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு சமாதானம் தான் ஆகும். இப்போ நம்மளை மீறி வெளிப்பட்ட கோபத்துக்கு நம்ம போய் நம்மளை சமாதானம் பண்ணிக்கணுமா? உண்மையாக தேவை கிடையாது. நம்மளை மீறி வெளிப்பட்ட கோபத்தை அது நம்மளை மீறி தான் வெளிப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும், ஓரளவு புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்மளை மீறி வெளிப்பட்டதாக எடுத்துக்கிறப்ப நமக்கு இந்த குற்ற உணர்ச்சி கூட வராது. அதுக்காக நம்ம போய் எந்த சமாதானமும் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக அந்த கோபம் நம்மளை மீறி வெளிப்பட்ட ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இங்கே இந்த குற்ற உணர்ச்சியே ஏற்பட்டால் கூட அது கூட நம்மளை மீறி ஏற்பட்டதாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. நம்மளை மீறி வெளிப்பட்ட கோபத்துக்கும் அதனால் ஏற்படுற குற்ற உணர்ச்சிக்கும் அதுக்கு நாம் செய்கிற சமாதானமும் அந்த கோபத்துக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமான ஒரு தூண்டுதலாக தான் அமைஞ்சு போயிடுது இந்த இடத்துல. அப்படி மனசோட கவனத்துக்கு நம்மளை மீறி ஏற்படுற கோபமோ குற்ற உணர்ச்சியோ அதுக்கு நாம் செய்கிற சமாதானமோ எப்போ வந்து மனசுக்கு தெரிய வருதோ அப்போவே அது வந்து நம்மளை மீறி நடந்ததாக எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம கொஞ்சம் நிதானத்துக்கு கூட அந்த இடத்துல வந்துடுவோம். இந்த மாதிரி நம்மளை மீறி வெளிப்பட்ட கோபம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வர்ற அந்த குற்ற உணர்ச்சியோ இல்லை நியாயப்படுத்துறதுலோ இல்லை சமாதானமோ இல்லாதப்ப ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஒரு நிதானத்துக்கு வந்துடுறோம். அந்த இடத்துல நம்ம நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி செயல்படணும்னு யாரும் நம்மளுக்கு போய் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு அந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி இந்த கோபம் ஏற்பட்டது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த கோபத்தை எதிர்த்து போராடாமல் அந்த சூழ்நிலைக்கு செயல் மூலமாக என்ன தேவையோ அதை செய்ய தொடங்கிட்டால் போதும். இப்படி நம்ம நடைமுறையில் நடந்துக்கிட்டு வரப்ப காலப்போக்கில் நம்ம அந்த கோபப்படுற இயல்பை கூட நம்மளுக்கும் தெரியாமல் அப்படியே மாறி வர்றதுக்கான ஒரு சாத்தியம் கூட இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற கோபத்தை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நடைமுறையில் நம்மளுக்கு கூட நல்லா தெரிஞ்சு போயிடுது. எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து நம்மளை எதிர்த்து எந்த சண்டையும் போட தேவையில்லை. நம்ம கவனமின்னி சண்டை போட்டாலும் கூட தப்பு இல்லை. நம்ம மீறி நடந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளை மீறி தான் நடந்துருச்சு, அதுக்கு நம்ம எதுவும் பொறுப்பேற்றுக்க அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல முடிச்சுக்கிறது தான் ஒரு சரியான தீர்வாக கூட அமையுது. அதனால் நடந்து முடிஞ்சது எல்லாத்தையுமே நம்மளை மீறி நடந்து முடிஞ்சதாக எடுத்துக்கிறது ஒன்று தான் இந்த இடத்துல முழுமையான தீர்வாக கூட அமையுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள